வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து பெண்களுக்கு பல உபாதைகள் நிறையா இருக்குங்க. அது வந்து இதுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சே நம்ம இதை முழுமையாக சரி பண்ணிட முடியும். சரி, இதுக்கு என்ன தேவை, இதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளை காக்கட்டான் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த வேரை வந்து நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா மூலிகை பண்ணை அப்படின்னு நிறைய இடத்துல இருக்குது. நாட்டு மருந்து கடையில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மூலிகை பண்ணையில் போய் வாங்கிக்கலாம். வெள்ளை காக்கட்டான் வேர், இந்த வேரை நீங்கள் கொண்டு வந்து எப்படி ப்ராசஸிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த வெள்ளை படுதல்ன்றதுனால பல பெண்களுக்கு வந்து ரொம்ப, அதாவது அவங்களுக்கு தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் பல வருஷமாக இருக்கும், பல மாதங்களாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால என்ன ஆயிரும்னாக்கா, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியாமல் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. அவங்களுடைய முக அமைப்பு பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய அந்த ஒரிஜினல் ஸ்கின் டோன் போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக ஒயிட் ஒயிட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேஸோடைய அட்ராக்டிவாக போய் ஒரு மாதிரியாக ரொம்ப டல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த அந்த மாதிரி ரொம்ப டிசீஸ் வந்து க்ரானிக்காக போகும்போது ரொம்ப இன்னும் பலவிதமான ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க கண்டினியூவாக வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து முழுமையாக நம்ம வந்து நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் முழுமையாக அதுக்கு தீர்வு இருக்குங்க. சரி, இப்போ வந்து இந்த வெள்ளை காக்கட்டான் வேர் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம், இதை வந்து எப்படி நம்ம வந்து ரெடி பண்ண பிறகு அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வெள்ளை காக்கட்டான் வேரை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கேன், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா கிளீன் நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. கிளீன் பண்ணிவிட்டு பசும்பால் நீங்கள் வந்து பாக்கெட் பால் வேண்டாம், பசும்பால் வாங்கிக்கோங்க. பசும்பால் ஒரு அரை லிட்டர் பசும்பால் வாங்கிட்டு அந்த அரை லிட்டர் பசும்பாலை வந்து ஒரு பங்கை வந்து நீங்கள் எடுத்து மோருக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அந்த பசும்பாலை எடுத்து நம்ம எல்லாம் ப்ராசஸிங் பண்ணி அதை நல்லா கழுவுன பிறகு அந்த பசும்பாலில் ஒரு அரை மணி நேரம், ஓரளவுக்கு ஒரு 50 ml பசும்பாலில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இங்கேனாக்கா ஏன் ஊற வைக்கணும் அப்படின்றது காரணம் என்னன்னாக்கா, ஊற வச்சிட்டோம்னாக்கா நம்ம அந்த வெள்ளை காக்கட்டான் வேர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை காக்கட்டான் வேரை எடுத்து நம்ம வந்து அரைக்கும் போது நல்லா மை மாதிரி வரணும். அதுக்காக தான் அதை வந்து ஊற வைக்கிறத, ஏன்னா வந்து நம்ம அதை ஊற வச்சிட்டோம்னா நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ வந்து இதை எப்படி ப்ராசஸிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கல்வா இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த கல்வத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம பாலை ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேரை எடுத்துகிட்டு அந்த கல்வத்தில் கொஞ்சம் பாலை விட்டு நம்ம வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ண பிறகு நம்ம மோருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மோரை எடுத்துக்கோங்க. அந்த மோர் விட்டு தாங்க இதை வந்து அரைக்கணும். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப இதுக்கு இந்த அரைக்கிறதுக்கு தேவைப்படுறது வந்து என்னன்னாக்கா, பசும்பாலை வந்து மோரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மோரை விட்டு அரைக்கும் போது தான் வந்து அதை நல்லா மை மாதிரி நல்லா அரைச்சிடலாம். அந்த அரைச்ச பிறகு இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அரைச்செல்லாம் ரெடி பண்ண பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துகிட்டு மோர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோர் ஒரு கிளாஸோ ரெண்டு கிளாஸ் மோரோ எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் தாராளமாக அதை மோர் குடிக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. மோர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சதை இதை சாப்பிடும்போது தண்ணியில் சாப்பிடக்கூடாது, மோரில் தான் சாப்பிடணும். அந்த மோரை நீங்கள் வந்து இதை நீங்கள் நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸில் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் மோரை யூஸ் பண்ணுங்கள். இதை சாப்பிட்ட பிறகு ஒரு சில பேருக்கு, ஏன்னா எல்லாருக்கும் இது ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னாக்கா ஒரு சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து வயிற்றுக்கோளாறு ஏற்படும். அந்த வயிற்றுக்கோளாறுனால அவங்க வந்து ரொம்ப மலம் கழிக்க வேண்டிய வரும். அதனால் பயப்பட வேண்டாம், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இந்த மருந்தை அடுத்தடுத்து உட்கொண்டுக்கிட்டே வரணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மருந்தை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அதை சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஒரு நாளைக்கு 3-5 முறை நீங்கள் எடுத்துக்க வேண்டி வரும். ஏன் 3-5 முறை தொடர்ந்து 2 மணி நேரம் அப்படின்னோம்னாக்கா, ரொம்ப நாளாக நாள்பட்ட வியாதியாக இருக்கும், நாள்பட்ட பிரச்சனையாக இருக்கிறத வந்து குறுகிய காலத்தில் வந்து நம்ம இதுக்கு தீர்வு காணும் அப்படி தீர்வு வேணும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து ஒரே நாளில் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறது.
சரி, இப்போ நீங்கள் இது எடுத்துக்கிட்ட பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வயிற்றுப்போக்கு வரும், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய அது முழுமையாக வந்து அந்த மருந்து எடுத்துக்கிட்ட பிறகு வந்து உங்களை வந்து முழுமையாக அந்த வயிற்றில் இருக்கிற கிருமிகளை வந்து அது சுத்தப்படுத்துது. சரி, இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கிட்ட பிறகு முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆஃபீஸுக்கு போகிறவங்க இல்லை வெளி வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி லீவ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நான் ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து வயிற்றுப்போக்கு வந்துருச்சுன்னா இதை எடுத்துகிட்டு நீங்கள் வயிற்றுப்போக்கோடு நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் வேலை பார்க்குறது கஷ்டமாயிடும். முடிஞ்ச அளவுக்கு லீவில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை எடுக்கும்போதே கொஞ்சம் உங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஓரளவு குறைஞ்சிரும். வயிற்றுப்போக்கு வருதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம், தாராளமாக இதை எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து ஒரே நாள்லேயே வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த வெள்ளைப்படுதல் வந்து நீங்கள் அந்த எடுத்துக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து அந்த வெள்ளைப்படுதல் ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிரும். ரொம்ப நாளாக இருக்கவங்க, நான் எனக்கு 6 மாதமாக இருக்குது, 1 வருஷமாக இருக்குது, 2 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். நீங்கள் இன்னும் ஒரு முறை தாராளமாக எடுத்துக்கலாம், இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் தைரியமாக இதை வந்து இயற்கை மருத்துவன்றனால பயப்படாமல் இதை நீங்கள் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்னுடைய இமெயில், என்னுடைய பேர் வருது பார்த்தீங்களா, அபிஷேக் பாபு, அதில் @gmail.com நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு என்னுடைய இமெயிலுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு போங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக என்னுடைய இமெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி ப்ராசஸிங் பண்ணுறதுல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னீங்கனாக்கா என்னோடய இமெயில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இதுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் இந்த மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நாளில் போதுங்க. ஏன்னா இந்த இதனுடைய மருந்தோடைய வீரியமே என்னன்னாக்கா ஒரே நாள்லேயே உங்களுடைய அந்த படுறதில் வந்து ரொம்ப சீக்கிரமாக குணமடைஞ்சிடும். அப்படி ரொம்ப நாள்பட்ட பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு 1-2-3 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம், அதனால் எந்த தப்பும் கிடையாது. முழுமையாக 90% ஒரே நாளில் இந்த மருந்து எடுத்துக்கிட்டதுலேயே அவங்களுடைய அந்த வெள்ளைப்படுதல்ன்றது முழுமையாக கூட அமைஞ்சிரும். நீங்கள் அதை வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மீண்டும் ஒரு முறை எடுத்துக்கிற மாதிரி வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் அதே மாதிரி இந்த மருந்து எடுத்துக்கிட்ட நேரம் வந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, செய்யக்கூடாதது என்ன அப்படின்னாக்கா, நம்ம சாப்பிடக்கூடிய தினந்தோறும் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த இதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வேணும். ஏன் அப்படின்னாக்கா இந்த மருந்து எடுத்துக்கிட்ட போது நீங்கள் ரொம்ப காரமாகவும் ரொம்ப புளிப்பாகவும் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு காலையில் தயிர் சாதம், மத்தியானம் தயிர் சாதம், நைட்டு பால் சாதம் சாப்பிடுங்க. இதை நீங்கள் 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மருந்துடைய வீரியம் உடம்புல இருக்கும்போது நீங்கள் வந்து வேறு ஒரு புளிப்போ ரொம்ப உரப்பான விஷயங்கள் சாப்பிடும்போது மருந்துடைய தன்மை சீக்கிரமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக மறக்காமல் இதை செய்யணும். மருந்து எடுத்துக்கிட்ட போது நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, காலையில் சாப்பிட வேண்டியது தயிர் சாதம், அதாவது பாலில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சாப்பிட்லாம். அதுக்காக வந்து பாலில் இருக்கக்கூடிய சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பாலெல்லாம் சாப்பிட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது பால் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி சாப்பிடுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, என்னால் வந்து ரொம்ப எங்கேயும் ரொம்ப லாங் டூர் போக முடியாது, என்னால் ரொம்ப வந்து எங்கேயாவது நான் போய் ஒரு ஆஃபீஸில் உட்காந்தேன்னா ரொம்ப நேரம் என்னால் உட்கார முடியாது, இந்த ப்ராப்ளத்தில் வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரியாக வந்து கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்படின்னு, இந்த மருத்துவம் நீங்கள் வந்து முழுமையாக எடுத்துக்கிட்ட பிறகு ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் குணமடைஞ்சிருவீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.